இங்க பாத்தீங்கன்னா 20 டேஸ் ஆறாங்க 20 டேஸ் தாச்சு ஓகே 25 டேஸ் இங்க பாத்தீங்கன்னா 50 டேஸ் ஓகே நம்ம கொடுக்கிறது வந்து 45 டேஸ் மேல தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே வந்து ரொம்ப பெருசா இவ்வளவு பெருசா இருந்தாலும் வந்து யாருமே அந்த கடிக்கிறது அந்த மாதிரி அக்ரெசிவா அந்த டைப்லாம் கிடையவே கிடையாது ஓகே பாத்தீங்கன்னா ஆபீஸ் போறவங்க இருப்பாங்க காலையில் போயிட்டு நைட் வருவாங்க அவங்களாம் கேட் வந்து வளர்க்கலாமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் கண்டிப்பா வளர்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது நம்ம கோவை. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு தான் வந்திருக்கோம். சென்னையில் ஒரு கேட் வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. நார்மல் நம்ம இண்டியன் கேட் கிடையாதுங்க, ஒரு எக்ஸ்போர்ட்டடான ஒரு ப்ரீட் வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. பெர்ஷியன் கேட் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து இவங்க சேல் பண்ணிட்டுருக்காங்க. அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா பெர்ஷியன் கேட்டை எப்படிலாம் வாங்கணும், ஸோ எந்த மாதிரிலாம் வந்து நம்ம கேர் பண்ணிக்கணும், எல்லா விஷயங்களும் இந்த வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் படக்கூட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வாங்க. டேரெக்டாக வீடியோ கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம என் கையில் இருக்க பார்த்திங்க அப்படின்னா அந்த பெர்ஷியன் கேட் தான். பிரதர் உங்கள் நேம் சொல்லுங்கள். என்னோட நேம் வந்து சதீஷ். ஓகேங்களா? ஓகே சதீஷ், உங்கள் நேம்லே வந்து சதீஷ் பெர்ஷியன் அப்படிங்கிற நேம் தான் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? ஆக்சுவலாக வந்து நிறைய வந்து பெர்ஷனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லவ் பேர்ட் சேல் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து டாக் சேல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எதனால வந்து இந்த கேட்டை சூஸ்? அது தெரியலங்க, திடீர்னு உள்ளே வந்துட்டோம் நம்ம. ஓகே, உள்ளே வந்தது அப்படியே நெருக்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது. சூப்பரா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேட் சூஸ் பண்ணது வந்து வீட்டில் இருக்கவங்க தான் மெயின் காரணம். அவங்க வந்து பெட்டுன்னு ஒன்று லைக் இது பண்ணும்போது அவங்க எல்லா பெட்டும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். யோசிச்சு பார்க்கும்போது என்னன்னா எல்லாமே சவுண்டுன்றது வந்து வீட்டில் இருக்கும், வீட்டில் இருக்கணும் சவுண்டுன்றது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அவங்க அவ்வளோ அமைதியாக அவங்க சைலண்டாக இருக்கணும் வீடு. ஓகே, அதனால வந்து கேட்டை சூஸ் பண்ணேன். கேட்டு சூஸ் பண்ணும்போது அவங்க சைலண்ட்டுன்னு நான் கேள்விப்பட்டு இது பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க ரொம்ப ரொம்ப சைலண்ட், ரொம்ப இருக்கிற இடம் தெரியாது, சவுண்டு கொடுக்குறது இருக்காது. ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த பெர்ஷியன் கேட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப புதுசு தான். நிறைய வந்து நான் ஆன்லைனில் வீடியோவில் ஃபோட்டோஸ் பார்த்துருக்கேன். இருந்தாலும் இதை பற்றி நிறைய கொஸ்டின் எனக்கு இருக்கு. வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய கொஸ்டின் இருக்கும். பெர்ஷியன் கேட் அப்படிங்கிறது என்ன, எப்படிலாம் செலக்ட் பண்ணணும், ஸோ என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நம்ம வாங்கலாம், எல்லாமே எனக்கு நீங்கள் கைடு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? கண்டிப்பாக வாங்க போகிறேன் ப்ரோ. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன வெரைட்டி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டின்னு நினைக்கிறேன். எவ்வளோ மந்த்ஸ் இது? இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் ஆகிறாங்க. 20 டேஸ் தாச்சு. ஓகே, 25 டேஸ் இவங்க பார்த்தீங்கன்னா, 50 டேஸ். ஓகே, நம்ம கொடுக்கறது வந்து 45 டேஸ் மேலே தான் கொடுத்துட்டு இருக்குது எல்லாம். ஓகே, 45 டேஸ் நீங்கள் கேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சேல் பண்ணுறீங்க. கண்டிப்பாங்க, 45 டேஸ் வந்து கம்மி கொடுக்கக்கூடாது. ஓகே, 30 டேஸ்லாம் கொடுக்கறதுலாம் கண்ணால் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் தெரிஞ்சு கொடுக்கறது உண்டு, தெரியாமல் கொடுக்கறது உண்டு. ஓகே, என்னென்ன என்ன இஷ்யூ ஆகும்னா அந்த டைம் வந்து கொடுத்தோன்னா அவங்க இம்யூனிட்டி இருக்காது. மதர் ஃபீடிங்கில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் 45 டேஸ் கம்பல்சரி இருக்கணும். ஓகே, தாண்டி தான் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. பக்கவா ப்ரொஃபஷனலாக தான் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து ஃபுட்டுனா எந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபுட்டு கொடுக்கலாம்? இவங்களுக்கு பட்ஜெட்டாக பார்த்தீங்கன்னா மியோ போர்ஷன் கிட்டன்னு ஒரு ஃபுட்டு அது கொடுக்கலாம். ஓகே, இதை தாண்டி வந்து இல்லை காஸ்ட்லியாக கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்என்டின்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அந்த ஃபுட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வீட்டு ஃபுட்டும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக தரலாம். என்னதான் நம்ம ஹோட்டலில் ஃபுட்டு சாப்பிட்டாலும் வீட்டு ஃபுட்டு மாதிரி வருமா, அதுமாரி இவங்களுக்குன்னு தனியாக நம்ம வீட்டில் என்னென்ன கொடுக்கலாமோ அதெல்லாம் தைரியமாக ஜஸ்ட் என்ன எப்படி கொடுக்கலான்றது நான் சொல்கிறது இருக்குது. ஜஸ்ட் ஒரு சிக்கன் எடுத்தாலும் சிக்கன், கேரட், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் வேக வச்சு நைஸாக அரைச்சி அவங்களுக்கு கொடுக்கும்போது அது நல்லா அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். ஃபிஷ்ஷாக இருந்தாலும் அதை நம்ம அரைச்சி தரும்போது அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்தமாரி ஃபுட்டெல்லாம் வீட்டில் கொடுக்கலாம். சூப்பர். நம்மகிட்ட ப்ரைஸ் ரேஞ்ச் எந்த ரேஞ்சிலிருந்து நம்மகிட்ட வந்து ஒரு நீங்கள் சொன்னீங்களே அந்த 45 டேஸ் அந்த கிட் வந்துட்டு, ஸோ என்ன ரேஞ்சிலிருந்து நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகுது? 4000 2 lakhs வரைக்குமே இருக்குது. 4000 2 lakhs வரைக்குமே நம்ம வச்சுருக்காங்க. சூப்பர். ஓகே, ஸோ ஆக்சுவலாக மெயின்டெனன்ஸ் அப்படின்னா எந்த மாதிரி மெயின்டெனன்ஸ்லாம் மந்த்லி நம்ம பண்ண வேண்டியது இருக்கும்? மெயின்டெனன்ஸ்னு சொல்கிறது வந்து நம்மளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் யார்கிட்ட சொல்ல போகிறது கிடையாது. அதனால நம்ம என்னென்ன பண்ண போகிறோமோ அது பண்ணிட்டு தான் போக போகிறோம். இவங்கள பொறுத்தவரைக்குமே ஜஸ்ட் ஒரு குழந்தை மாரி அவங்கள வந்து நம்ம வீட்டில் ஒரு பாப்பானா நம்மளை எப்படி அவங்கள எப்படி பார்த்துப்போம், அவங்கள வந்து அவ்வளோ க்ளீனாக பார்த்துக்கிறதுலேருந்து அவங்களை அக்கறையாக அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்குறதுலேருந்து
அவங்கள அழகு பண்ணி பார்க்கறதுலேருந்து எல்லா விஷயமும் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி தான் இவங்களையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதுதான் நம்ம மெயின்டெனன்ஸ் சொல்கிறது இருக்குது. ஓகே, அந்தளவுக்கு க்ளீனாக வச்சுருக்கணும், ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு குட்டி ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம அது வந்து பைட் பண்ணுறதோ ஸோ அந்த மாதிரி க்ராச்சஸ் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது இல்லையா? கண்டிப்பாக இருக்காதுங்க. நீங்கள் கையில் வச்சுருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டன்னு இது இவங்க வந்து ரொம்ப பெருசாக, இவ்வளோ பெருசாக இருந்தாலும் வந்து யாருமே அந்த கடிக்கிறது அந்தமாரி அக்ரெசிவாக அந்த டைப்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, யார் வேணால் இவங்களை ஹேண்டில் பண்ணிடலாம். அந்தளவுக்கு வந்து இவங்களுக்கு இப்படி இருக்கோம்னா இவங்களுக்கு வெளியே போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு சேஃப்டி கிடையாது. வெளியே ஜஸ்ட்டு போயிட்டாங்கன்னா டாகாக இருந்தாலும் யாருனா தூக்குனாலும் நமக்கு வந்து ஒன்றும் தெரியாது, ரொம்ப ரிஸ்க் அவங்களுக்கு. அது அவங்களுக்கே என்ன ஏதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரக்காகி நின்றுடுவாங்க அப்படி வெளியே போனாங்கன்னா. நம்ம இந்தியன் கேட்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறாங்கன்னா அவங்க சுற்றி மார்க்கிங் வச்சுருப்பாங்க, இப்படி போயிட்டு இப்படி வந்துடலாம், அவங்களுக்கு அந்த ரூட்லாம் அவங்கள மைண்டில் வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு குட்டி குழந்தை மாதிரி தான், குழந்தை மாதிரி வீட்டில் நம்ம நாலு சவத்துக்குள்ளேயே நம்மளை மட்டுமே பார்த்து வளர்ந்தோமா சடனாக வெளியே போயிட்டாங்கன்னா ரிஸ்க் எப்பவுமே ரிஸ்க். ஆக்சுவலாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் கேட் அப்படின்னாலே வந்து நிறைய நார்மல் கேட்டை கூட வந்து நம்ம வந்து ஏமாந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு புதுசாக இப்போ வந்து ஒரு பெர்ஷியன் கேட் வாங்கினா எப்படி பார்த்து செலக்ட் பண்ணுறது? கண்டிப்பாக வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நிறைய யூடியூப்பில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்மளே யூடியூப்பில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணி உங்களை சூஸ் பண்ணுறது கரெக்டான விஷயம். ஏன்னா இப்போது நிறைய பேர் வந்து கேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, நிறைய இடத்துல வந்து நிறைய கேட்ஸ் வாங்குறாங்க, என்னென்ன தெரியாமல் ஜஸ்ட் நம்ம இந்தியன் கேட்டை பார்த்து மட்டுமே பார்த்து வளர்ந்துருப்போம். இப்போது இந்தியன் கேட்டில் வந்து லைட்டாக முடி புதுசு புதுசுன்னு அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம புதுசு புதுசுன்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிச்சிரும். இன்னொன்று வந்து கிட்டனில் வந்து க்யூட்டாக இருக்கும், நம்மளே குழந்தையில பார்த்தோன்னா அழகாக புதுசு புதுசுன்னு அழகாக இருந்திருப்போம். வளர வளர நம்ம லுக் சேஞ்ச் ஆகிற மாதிரி இவங்களும் வந்து வளர வளர பார்த்தீங்கன்னா லுக்ஸ்லாம் சேஞ்ச் ஆவாங்க. அந்த கரெக்டான ப்ரீடாக நீங்கள் நம்ம எடுக்காத போது அது அப்போ தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக ப்ரீட் அப்படின்னா இந்த ஒரு ஸ்கின் ஹேர் வந்து நல்லா பஃபினஸாக இருக்கும், ஃபுல்லாகவே பஃபினஸ். அது வந்து அது மட்டுமே தாண்டி அந்த ஃபேஸ் லுக்கிலேருந்து நீங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு புரிதல் ஏற்படும். ஒரு நாலு கேட்டை நீங்கள் நிறைய கேட்டு நீங்கள் பார்க்கும்போது இது வேறு இது வேறு நீங்கள் புரிஞ்சிட்டாலே போதும். இன்னொன்று வந்து ஒரு நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 பேர்ட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த கேட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது யார் உண்மையாக பேசுகிறா, ஜஸ்ட் நமக்கு சின்ன ஒரு நம்ம கேட்டை பற்றி நாலேஜே இல்லைனா கூட அந்த இங்கே ஒரு உண்மை இருக்குன்னு நமக்கு அந்த புரிதலேருந்து கரெக்டாக சூஸ் பண்ணாலே 100% கரெக்டாக இது பண்ணலாம். ஓகே பிரதர், இப்போ எல்லாருனாலுமே வந்து வளர்க்குற அளவுக்கு இந்த கேட் வந்து நம்ம வந்து வளர்க்க முடியுமா? கண்டிப்பாங்க, எல்லாருமே வளர்க்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பாங்க, காலையில் போயிட்டு நைட் வருவாங்க, அவங்களாம் கேட் வந்து வளர்க்கலாமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். கண்டிப்பாக வளர்க்கலாம். ஏன்னா நம்ம ஒரு டாக் எடுத்துட்டா கூட அவங்களை வாக்கிங் கூப்பிட்டு போகணும் அப்படி ஒன்று இருக்குது. இவங்கள வந்து வீட்டில் அவங்களுக்கு தேவையானலாம் வச்சுட்டு போயிட்டா போதும், அவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்க. ஜஸ்ட் மார்னிங் அவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கும் போது அவங்க ஃபுட்டு சாப்பிட்றாங்களா எல்லாமே கரெக்டாக இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம நோட் பண்ணிட்டு நம்ம வெளியே கிளம்பிட்டால் நல்லது. திருப்பி நைட் வரும்போது அதே சேம் நம்ம பார்க்கும்போது அவங்கள வந்து நம்ம அந்த அந்த ஒரு இதுவே போதும், அவங்கள பார்த்துக்கிறது கரெக்டாக நம்ம பார்த்துக்கிறது அதுவே ஓகே. மற்றபடி அவங்களுக்கு ஃபுட்டு தண்ணி வீட்டில் வச்சுட்டு அவங்க பாட்டுன்னு இருப்பாங்க, ஈஸியாக பார்த்துக்கலாம். யார் வேணால் வளர்க்கலாம். இவங்களை வந்து வளர்க்கும் போது பக்கத்தில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம எவ்வளோ கேட்ஸ் வச்சுருந்தாலும் ஒரு 100 கேட்ஸ் வீட்டில் வச்சுருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட் வச்சுருக்குன்னு நம்ம சொன்னால் தான் தெரியுமே தவிர அவங்களா கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் முடியாது. ஏன்னா இங்கே கத்துற சவுண்டே நம்ம காதில் அவ்வளோ வாய்ஸ் கம்மியாக கேட்கும். ஓகே, ஆக்சுவலாக மெயினாக இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்பவுமே பிடிச்சிது. ஏன்னா நிறைய பேர் வந்து ரெண்டட் ஹோமில் இருப்பாங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, அவங்களால பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பெர்ஷியன் கேட் வந்து வாங்கலாங்கிற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ பெர்ஷியன் கேட்டை மட்டும் இல்லை, நார்மலாக வந்து ஒரு பெட்ஸ் வந்து வளர்க்கணாலே அங்கே அலோடு இருக்காது. பட் இந்த பெர்ஷியன் கேட்டை நம்ம வந்து வாடகை வீட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் வாங்கி நீங்கள் உள்ளே வந்து இண்டோரில் வளர்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து யூஸ் வளர்த்துக்கலாம் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப இந்த பெர்ஷியன் கேட் வாங்குறதுல இவ்வளோ பெனிஃபிட் இருக்காங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. ஏன்னா சவுண்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு எந்த சவுண்டுமே போடலை. ஸோ அது வந்து நமக்கு நீட்டாக க்யூட்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த நார்மலாக வந்து இந்த பெர்ஷியன் கேட்டுக்கும் இந்தியன் கேட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஏன்னா நார்மலாக வந்து கேட் அப்படின்னாலே வந்து நார்மலாக எல்லாம் பார்க்குறது ஒன்று தான். இது வந்து அந்த விஷுவலாக வந்து நமக்கு பார்க்கும்போது அந்த ஃப்ளஃபியாக நல்லா வந்து பெர்சன் இருக்குது. ஸோ அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்ஸா? அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? இந்தியன் கேட்டுக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன் அந்த வார்த்தை சொல்கிறேன்னா இந்தியன் கேட்டு வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்துருப்போம், அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு தான். ஆனால் இவங்கள பார்க்கும் போது இந்தியன் கேட்டு மறந்துடணும், ஜஸ்ட் பேபி மாரி தான் நம்மளை வந்து இவங்கள பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, ஏன்னா இவங்களுக்கு எதுவுமே தெரியாது, எதுவாக தான் நம்மகிட்ட கேட்குறது இருக்கட்டும், எல்லாமே நம்மக்கிட்ட நம்ம அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம பார்க்குறதா இருக்கட்டும், ஜஸ்ட் நம்ம குழந்தை மாரியே இவங்கள பார்த்துக்கணும். அவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, இந்தியன் கேட்டுன்னு மறந்துடணும்னு நான் சொல்லுவேன். இவங்களை பார்க்கும்போது அந்தளவுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது இல்லைங்களா? பிரதர், இப்போ எனக்கு இன்னொரு சின்ன டவுட்டு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா மார்னிங் ஆஃபீஸ் போகிறவங்க வந்து ஈவினிங் வருவாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுட்டு மட்டும் வச்சுட்டா வந்து அது அவங்களே இவங்க பார்த்துக்குவாங்கன்ட்டு. சப்போஸ் நம்ம 1 week வெக்கேஷனில் வந்து நான் வெளியூர் போகிறேன் அப்படின்னா, ஸோ இவங்க கேட்டை வந்து நம்ம கேர் பண்ணுறதுக்கு ஏதாவது வேணும், ஸோ அதுக்கிட்ட உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குங்களா? கண்டிப்பாக, நான் இன்ன வரைக்கும் அதுவும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, வெளியே சப்போஸ் எல்லா நேரமும் வந்து கேட்டை கூட வச்சிருக்க முடியும் வந்து கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். பர் டே என்னன்றது நான் கால் பண்ணும்போது சொல்லுவேன். ஏதாவது நீங்கள் வந்து உங்ககிட்ட நம்ம வந்து இப்போ வெளியில் ஒரு 1 week போகிறோம்
அப்படின்னா ஸோ உங்ககிட்ட கேட்டை நம்ம டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒன் வீக் கழிச்சு திரும்ப வாங்கிக்கலாம். அது பெர் டே மினிமமான அமௌண்ட்ல பண்ணிட்டு கண்டிப்பா. ஆமா சூப்பர் பிரதர். ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து பெஸ்ட் வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே உங்ககிட்ட தான் கேட் வாங்குவாங்க. இல்லை நிறைய பேர்த்திட்ட வந்து வாங்கிடுவாங்க. சப்போஸ் ஒரு ஒன் வீக் வெளியில் போயிட்டோம்னா அந்த கேட் வந்து யாரு வந்து பாத்துக்குது அப்படிங்கிற கொஸ்டின் தான் வரும். ஸோ அதுவுமே நீங்களே பாத்துக்கிறீங்க மினிமம் அமௌண்ட்ல அப்படிங்கிறப்ப ப்ராப்ளமே இல்லை. பிரதர் ஆக்சுவலாக வந்து இவ்வளோ நேரமா வந்து எனக்கு டீட்டெயிலாக வந்து அதில் புதுசாக பார்க்குறவங்களாகட்டும் ஆல்ரெடி வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வாங்கியிருப்பாங்க அவங்க. ஸோ எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும் ஸோ எப்படிலாம் கேர் பண்ணணும் எல்லா விஷயங்களும் நீங்கள் சொன்னீங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் உங்களை வந்து இப்போ இந்த ப்ரீட் வாங்கணும் அப்படின்னா எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது? வீடியோவில் பார்க்குற நம்பர் காண்டாக்ட் பண்ணாலே போதும். ஓகே சப்போஸ் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்கன்னா அந்த டைம் நம்மளால் எடுக்க முடியலன்னா கூட நீங்கள் ரிப்பீட்டடாக திருப்பி கால் பண்ணலாம். ஏன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் வரும்போது எனக்கு அந்த டைம் வந்து நான் திருப்பி கூப்பிடணும்னு நான் கால் பண்ணுவேன். ஓகே ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கேட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களை விட ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு தான் நம்ம ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஏன்னா அவங்க வாங்கிட்டு போயிட்டு அவங்க என்னென்ன எதுன்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த சப்போர்ட் தான் மெயினாக வேணும். அந்த சப்போர்ட் தான் மெயினாக வேணும். ஏன்னா நம்ம ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் பேசி வச்சிட முடியாது. அவங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக அவங்க ஒரு டவுட் கேட்டால் அந்த டவுட்டும் தாண்டி அடுத்து என்ன டவுட் கேட்பாங்கன்றது நம்ம இப்போயே சொல்லிட்டு என்னோட இது சொல்லிட்டோன்னா அது அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிப்பாங்க. அதனால அந்த டைம் வந்து நம்ம சில ஃபோன் எடுக்க முடியாது. எடுக்க முடியாது. ஆமாம் எடுக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த கேட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க இல்லை பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னாலே ஸ்கீனில் தின பிறகு ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பிரதர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எதாவது இருந்தால் கூட வாங்கிட்டீங்க சப்போஸ் கால் பிக் பண்ணலாம் கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக திரும்ப கால் பேக் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கோரி சப்போர்ட் பண்ணுவாங்க. பிரதர் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு பெர்ஷியன் கேட் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து இந்த கேட்டை பார்த்தனவே கண்டிப்பாக தோணும். ரொம்ப ஒரு க்யூட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. இவர் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை கையிலேருந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் வருது. கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு பெர்ஷியன் கேட் வாங்கணும் அப்படின்னா இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட ஸ்கீனில் தின் பிறகு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபுல்லாக க்ளியர் பண்ணிக்கலாம். பிரதர் எனக்கு இந்த டவுட் இப்போ சென்னையில் இருக்கும் டேரெக்டாக வந்து வாங்கிக்குவாங்க. சப்போஸ் நீங்கள் வெளியில் இந்த வீடியோ பார்க்குறவங்க மதுரை சேலம் அந்த மாதிரிலாம் வெளியூரில் தான் எப்படி நீங்கள் அனுப்புவீங்க? ட்ரான்ஸ்போர்ட் தான் இப்போ நைட் டைம் தான் மோஸ்ட்லி அனுப்பிவிடுவேன். நைட் அனுப்பிவிட்டோன்னா மார்னிங் ரீச் ஆகிடும். மார்னிங் சேலம் தஞ்சாவூர் நாகர்கோவில் எல்லாமே கோயம்புத்தூர் எல்லாமே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். சேஃப்டியாக பாக்ஸ் போட்டு நீங்கள் சேஃப்டியாக வந்தோம். நிறைய பேர் பயம் இருக்கும் சேஃப்டியாக வந்துருமா என்ன அவங்கள தானே எனக்கு பயம் இருக்கும். ஆனால் வந்து 100% சேஃபாக வந்து சேஃபாக வந்துடும். சூப்பர். ஆக்சுவலாக வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் இந்த பெஷன் கேட்டை வாங்கி நீ உங்கள் வீட்டில் ஒருத்தராக நீங்கள் வந்து நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தினம் இமீடியாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இமீடியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்பர் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி செஞ்சுக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.